அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை ஜூலை 23 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட்டில் முக்கியமான அறிவுகள் வெளியாகும் என கூறப்படுகிறது. அதன்படி வருமான வரி தள்ளுபடி அதிகரிப்பு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், 8வது சம்பள கமிஷன் உருவாக்கம், புதிய வரி முறைக்கு வரி விலக்கு வரம்பு அதிகரிப்பு, வாடகை வீட்டில் வசிக்கும் முதியோர்களுக்கு வாடகை செலவுக்கான வரி கழித்தல் அறிவிக்கப்படலாம். இதன் மூலம் அவர்களின் வீட்டு வாடகை செலவு குறைந்து நிதி சுமை குறையும். மூத்த குடிமக்களுக்கான உடல்நல காப்பீட்டு பிரீமியத்தில் உள்ள விலக்குகளை அரசாங்கம் உயர்த்தப்படலாம். தற்போதைய வரம்பு ₹50,000 உள்ளது. இந்த வரம்பு ₹1,00,000 அதிகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டத்தில் சில மாற்றம் வரும் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடனுக்கு கூடுதல் உத்தரவாதம் அளிக்க வாய்ப்பு உள்ளது. வங்கிகள் மற்றும் வீட்டு வசதி கடன் நிறுவனங்களுக்கு அவர்களின் வீட்டு கடன்களுக்கு எதிரான மலிவான மறுநிதி அளிப்பு வழங்க தேசிய வீட்டு வசதி வங்கியை அரசு வலியுறுத்தலாம். PM கிசான் யோஜனா திட்டத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 வங்கி கணக்கில் 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 6,000 தொகையை ₹12,000 உயர்த்த வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறப்படுகிறது. மூத்த குடிமக்களின் வரி தாக்கல் சுமையை குறைப்பதற்காக தற்போது 75 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் வரி விலக்கு வரம்பை உயர்த்துதல், அதாவது வருமான வரி சட்டம் 194B கீழ் 75 வயதுடைய நபர் வருமான வரி தாக்கல் செய்வதில் இருந்து விலக்கு பெறலாம் என கூறப்படுகிறது.